நெட் மார்க்கெட்டிங்கில் ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியல, அங்கேயே கதை நிற்கு அங்கேயே நிற்குது அப்படின்னா என்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் சர்ச் பண்ணணும், ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணிடுதுன்னா அதை வித்தியாசம் பண்ணணும், அப்போ தான் அது போய் சேர முடியும். நான் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன், எழுதிக்காங்க, நோட் பண்ணிக்காங்க, இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிடுன்னு பாருங்கள். எவ்வளோ திறமைகள் வேணும் அப்படிங்கிறது தெரியுமா? 700,000 எவ்வளோ திறமைகள், எவ்வளோ குவாலிட்டிஸ், எவ்வளோ நாலேஜ், எப்படி டீம் ஹேண்ட்லிங்கு, என்ன லெவல்லாம் படிச்சு என்ன லெவலில் இருக்கீங்களோ அடுத்த லெவலுக்கு என்ன, அதை பிளான் பண்ணுங்கள், அதை யோசிங்க, அது கொண்டு என்ன ஸ்கில்ஸை வளர்த்துக்காங்க. உங்கள் லெவல் என்ன இருக்கோ அந்த லெவல் இப்போ முடிங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். என்னோட சிஓஓ அவரு கூட போய் பேசும்போது, அவர் நீ எல்லாம் கார்பரேட்டு இன்னைக்கு மும்பையில் பாதி ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க என் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்ல முடியும், என்ன தெரியாதவங்க இருக்க முடியும்னு சொல்ல முடியும். இவன்டா இவெல்லாம் இவெல்லாம் லீடுறான், காரியம் மூஞ்சல் திப்பிட்டு போனோம் அப்படின்னு அந்த மாதிரி இருப்பாங்க. சில வந்து சும்மா பொய்யான லீடரும் அப்படித்தான் இருக்கணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அப்படி பண்ணணும். நிறைய பேர், நிறைய லீடர்ஸ் என்கிட்ட க்ளோஸாக பேசும்போது சரி இருக்கு சார், இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா, இப்படிலாம் இருக்கணுமா ஒரு லெவலுக்கு மேல நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியல, அங்கேயே கதை நிக்கு அங்கேயே நிக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் சர்ச் பண்ணணும் பார்க்கலாம். நீங்க இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு கொண்டு விட்டுருக்கு. இப்போவும் நீங்கள் அதே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுலேயே தான் நிற்கும். சிம்பிள் மேட்ரு. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணிடுதுன்னா அதை வித்தியாசம் பண்ணணும், அப்போ தான் அது போய் சேர முடியும். நான் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன், எழுதிக்காங்க, நோட் பண்ணிக்காங்க, இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிடுன்னு பாருங்கள். அந்த 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 லெவல் அடையிறதுக்கு என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எப்படி போகிறது அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா இதே வேலையை பண்ணனா இதில் தான் இருப்பேன், இதோட வித்தியாசம் பண்ணணும், படிக்கணும். ஓகே, ரெண்டாவது நிறைய பேர் என்ன பேசும்போது சொன்னால், ஒரு நாள் நான் பெரிய அளவு உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன் சார். நான் ஒரு நாள் பெரிய அளவு என் முன்னாடி வந்து நின்று என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அந்த பெரிய ஆள் ஆகிறதுக்கு நான் தேவைப்பட்டாச்சுன்னா தான் நான் இருக்கிறதுக்கு வேல்யூ, அல்லது என்னைய ஒரு ரோலாக வச்சுருக்கிறதுக்கு அதுதான் வேல்யூ. பெரிய ஆளாததுக்கு அப்புறம் என் முன்னாடி வந்து நின்னா என்ன, நிற்கலன்னு என்ன, நான் அது அது என் முன்னாடி வரணும் தேவையில்லை. ஒய், எதுக்கு என் டைம் வேஸ்ட் பண்ணணும் என் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு? அந்த மாதிரி பெரிய ஆள் ஆகிறதுக்கு நான் தேவைப்படுவேன், பெரிய ஆள் அதுக்கு முன்னே தான் வந்து பார்க்கணும். பெரிய ஆள் அதுக்கு முன்னே பார்க்கக்கூடாது, நீ நிறைய பெரிய ஆளாக்கணும். சிம்பிள். ஸோ அது நான் கதைக்கு வரேன். நம்ம வந்து ட்ரெயினிங், அது என்ன சொல்லுவாங்க, படிக்கணும் அப்படின்னா, சாரி, அது என்ன சொல்லுவாங்க, நான் இந்த லெவல் அச்சீவ் பண்ணதுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. டே, இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணால் அந்த லெவல் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு தடவை நான் அந்த போஸ்ட் பண்ணேன், அப்புறம் நான் வேலையை பிடிச்சதுன்னு பாரு அப்படிமா. இல்லை இல்லை, இப்படிலாம் வேலை செஞ்சால் தான் அந்த போஸ்ட்டே அடைய முடியும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப்பில் மட்டும்தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். இப்போ என்ன நிலமையில் இருக்கீங்க, இதுக்கு அப்புறம் என்ன நிலமை, அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும், என்னென்ன திறமைகள் தேவை, என்னென்ன படிப்பு தேவை, எப்படிலாம் நான் ஆக்ஷன் எடுக்கணும், அதை நோக்கி போங்க. இதுலேருந்து அடுத்த ஸ்டெப்ஸ். நிறைய பேர் நான் பிஸ்னஸ் கோச்சிங் எல்லாம் நெட் மார்க்கெட்டிங்கில் ட்ரைனிங்கு பேசும்போது, இப்போ எவ்வளோ சம்பளம், 15,000 சம்பளம், எவ்வளோ சம்பளம், நேராக 7,00,000 சம்பளம் அப்படிமா, 15,000 7,00,000 எப்படி பாசிபிள் சொல்லுங்கள். சரி, இப்போ அடுத்து இப்போ 10,000 அப்படின்னா ஒரு 70,000 சம்பளம் வைக்கலாம். 70,000 என்ன இன்கம் வேணும் நெக்ஸ்ட் லெவல், ஒரு 1,00,000 இன்கம் அது வரைக்கும் ஓகே. 7,00,000 வந்து அப்நார்மல், உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. 7,00,000 எவ்வளோ திறமைகள் வேணும் அப்படிங்கிறது தெரியுமா? 7,00,000 எவ்வளோ திறமைகள், எவ்வளோ குவாலிட்டிஸ், எவ்வளோ நாலேஜ், எப்படி டீம் ஹேண்ட்லிங்கு, என்ன லெவல்லாம் படிச்சிருக்கணும் தெரியுமா? அந்த மாதிரி. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவங்க அதுலேயே ஸ்டக்காகி நிற்பாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தா அதே 10,000 நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எது இம்பார்ட்டன்ஸ், எது நெக்ஸ்ட் லெவல் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து புரிய வச்சு பார்ப்பேன், ஐயா இப்போ 15,000 20,000 50,000 இப்போ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா, நேராக ஒரு 50,000 தான், ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் மாதம் அந்த மாதிரி ஒரு டார்கெட் பண்ணுவோம். 10,000 நேராக 7,00,000 மாதம் டார்கெட்னா என்ன செய்கிறது?
இது இந்த மாதிரி ட்ரைனிங் எனக்கு கொடுக்க தெரியாது, இந்த மாதிரி ட்ரைனிங் எனக்கு கொடுக்கறது இல்லை அப்படி. இல்லை சார் நான் அப்படி சொல்லலை. அப்போ என்னதான் சார் நீ ஒரு 4 வருஷங்கள் நான் முடியாதுன்னு சொல்ல வரல, பட் அது எப்படினாலும் முடியும், நினச்சா என்னாலும் நடக்கும். பட் நம்ம ஒரு சின்ன டார்கெட், அடுத்த லெவல் என்ன அதை நோக்கி கிளம்புவோம். அந்த 7 லட்சம் நமக்கு வேணும், பட் அடுத்தது என்ன அப்படிங்கிறத அந்த ப்ராக்டிக்கலாக விஷயம் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒன்று வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும், இப்போ 15,000 போய் 7 லட்சம் சம்பாதிக்கும் போது தலை சுற்றி போகிறோம், அங்கேயும் வேலை நடக்காது, நம்ம அதையும் விட்டுருவோம். ஒரு 10,000 70,000 1 லட்சம் டார்கெட் வச்சு போனால் நானும் ஈஸியாக இருப்பேன். சரி எந்தெந்த சிகிச்சை போட்டு தூக்கி இப்போ 7 லட்சம் கொண்டு வர 70,000 கொண்டு வரலாம், என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கலாம், அது அனலைஸ் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் சிக்கல் இருக்குன்னு தெரிய வரும். நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்களோ அடுத்த லெவலுக்கு என்ன அதை பிளான் பண்ணுங்கள், அதை யோசிங்க, அதுக்குண்டான ஸ்கில்ஸை வளர்த்துக்காங்க, அதுக்குண்டான ஹார்ட் ஒர்க்கு, ஹோம் மீட்டிங்ஸு, செமினார்ஸ் அட்டன், இன்விடேஷன்ஸ் அதெல்லாம் பண்ணுங்கள். பண்ணுறதுல தகராறு இருக்குன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது, முதல்ல அதெல்லாம் தகராறு ரெடி பண்ணுங்கள். அதே மாதிரி பேசிக்காக ஒரு லெவலில் இருக்கீங்க, ரைட்டா, என்ன என்னெல்லாமோ உண்டு இல்லையா, ஒவ்வொருத்திலையும் சில்வரு, கோல்டு, க்ரௌனு, ரூபி என்னெல்லாமோ உண்டு, அந்த லெவல் தாண்டி இந்த லெவலில் இப்போ இருக்கீங்க. நீங்கள் அடுத்த லெவலில் போனால் அதுக்கு தேவையான ஸ்கில்ஸு வேணும், ஓகே. ஒன்று, ரெண்டாவது அதுக்கு தேவையான நாலேஜி, அதுக்கு தேவையான ஹார்ட் ஒர்க், அது வேணும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரூபி ஆகிட்டேன், ரூபி ஆனதுக்கப்புறம் நான் அப்படி வேலை பார்ப்பேன், க்ரௌன் டைரக்டர் ஆனதுக்கு, டபுள் யூனிவர்சல் டைரக்டர், டபுள் டைரக்டர், அதுக்கப்புறம் நான் அப்படி செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன். இல்லை, நீங்கள் இப்போ என்ன லெவலில் இருக்கீங்களோ அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு அடுத்த லெவலுக்குள்ள குவாலிட்டிஸ், அடுத்த லெவலுக்குள்ள ஸ்கில்ஸு, அடுத்த லெவலுக்கு என்னென்னலாம் வேலை பார்க்கணுமோ, என்னென்ன திறமைகள் வேணுமோ, என்னென்ன படிக்கணுமோ, எப்படி நடந்துக்கிடணுமோ, அதெல்லாம் இப்போவே இருக்கணும். உனக்கு 1 லட்சம் சம்பாதிக்கணுமா, 1 லட்சம் சம்பாதிக்கிற ஆளாக முதல்ல ஆகணும், அதுக்கப்புறம் 1 லட்சம் வரும். நிறைய பேர் நான் 1 லட்சாதிபதி ஆகும்போது நான் 1 லட்சம்லாம் சம்பாதிக்கும் போது நான் இப்படி இருப்பேன், 1 லட்சம் சம்பாதிக்கும் போது இருக்கக்கூடாடா, இப்போ இருக்கணும், அப்போ தான் 1 லட்சம் வரும். இந்த 1 லட்சம் நம்மள்ட எங்கேயுமே போகாது, நம்மகிட்ட வந்துடும். ஏன்னா நம்மகிட்ட அந்த மேக்னெட் இருக்குது, நம்மகிட்ட அந்த குவாலிட்டிஸ் இருக்குது, நம்மகிட்ட அந்த அட்ராக்டிவ் பவர் இருக்குது, எங்கே போனாலும் இழுத்து கொண்டு வந்து விட்ருவோம். ஒரு ஆல்ரெடி ஒரு விஷயங்க இருக்குது இல்லையா, உலகத்தில் உள்ள பைசாவை பிச்சைக்காரன் பணக்காரன் எல்லாத்துலேருந்து பிடிங்கி எல்லாத்தையும் பிரித்து சமமாக கொடுத்துருங்க, கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவ்வளோ பைசா திரும்ப பணக்காரன்ட்டு போயிடும். ஏன்னா அவனுக்கு பணம் எப்படி பண்ணணும்னு தெரியும், பணம் அந்த குவாலிட்டி அவன்கிட்ட இருக்குது. ஸோ எந்த ஒரு அப்ளைன், எந்த ஒரு லெவல் நீங்கள் போகணும்னு நினைக்கலாம், அந்த ஒரு லெவலை இப்போமே கொண்டு வாங்க. அது அந்த இப்போ நீங்கள் இப்போ க்ரௌன் டைரக்டர்னால், நீங்கள் இப்போ க்ரௌன் டைரக்டர், ஒரு க்ரௌன் டைரக்டர்னால் நீங்கள் இப்போ சாதாரண அதுக்கு முன்னாடி என்ன உண்டு அதில் இருக்கீங்கன்னா, அதை நம்ம அதில் முடிங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் என்னெல்லாம் இருக்கலாம், ரைட்டா, உங்கள் லெவல் என்ன இருக்கோ அந்த லெவலில் இப்போ முடிங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்கிறேன், என்னோட COO அவர் கூட போய் பேசும்போது, அவர் நீ என்னலாம் வேலை பார்க்கணும் லிஸ்ட் எடுத்து கொடுத்தாரு, பார்த்தா அவரோட 20 ரெஸ்பான்சிபிலிட்டியில் 17 ரெஸ்பான்சிபிலிட்டி என்ட்ட கொடுத்துட்டாரு, நீங்கள் பண்ணிடுங்க சுரேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு, ஹிந்திக்காரரு. ஸோ யூ டூ இட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அட பாவியா, COOக்குள்ள வேலை அவ்வளோத்து என்ட்ட கொடுத்தாருன்னா இவர் என்ன வேலை பார்க்காரு அப்படின்னு நினச்சேன்னா, எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. இப்படி தலையில் கொடுத்தேன், நான் ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கேன், எங்கள் பாஸ் கூட இருந்து பேசும்போது நான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். எனக்கு அது மனசுக்கே சரியில்லை, என்னடா நம்ம தலையில் கட்டி விட்டார், இவ்வளோது நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நான் பைக்கு தான் இருந்தேன் நினச்சேன். பைக்கு தான் ஓட்டிகிட்டே இருக்கும்போது நினச்சேன், எனக்கு லைஃப்பில் அந்த டைத்தில் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு COO ஆகணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஸோ ஒரு COO ஆகணும் அப்படின்னா COOக்குள்ள வேலையெல்லாம் நான் செய்யணும், அவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், கரெக்டு. அப்போ 3 வேலை தான் அவர்கிட்ட இருக்குது, அதையும் நம்ம பிறகு படிச்சிடலாம், அந்த 17 வேலையும் நம்ம சூப்பராக செய்வோம் அப்படின்னு பிளான் பண்ணேன். என்னோடய ஃபுல் ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஏன்னா நான் COO கிடையாது, நான் ஒரு HOD-ஆக தான் இருந்தேன், ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் HOD-ஆக இருந்தேன், பட் COO ஆக முடியல. இனிமேல் நிறைய HOD COO-க்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லா ப்ரொஃபஸர்ஸ்க்கும் நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி. ஆனால் என்னையும் எல்லோரும் பெருசாக பார்ப்பாங்க, பட் எனக்கு அந்த COO மேலே கண்ணாக இருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு வேலை கொடுக்கும்போது அப்போ தான் எனக்கு புரிய வந்துச்சு, நான் வந்து COO ஆகணும் அப்படின்னா COO சரி வேலையெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு. வெரி சிம்பிள்,
நீங்கள் என்ன ஆகும்னு நினைக்கிங்களோ அதுக்குள்ள குவாலிட்டிஸ் அதில் என்னென்ன திறமைகள் என்னெல்லாம் படிக்கணுமோ அதை நீங்கள் இப்போவுமே ஆயிருங்க. அது எங்கேயும் போது சுற்றி உங்கள்கிட்ட வரும். நிறைய வந்து நான் ப்ராக்டிக்கலாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், தென் அந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகும் அப்படின்னு. நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துல இன்னொருத்தவங்க வருவாங்க அந்த மூவ் பண்ணும். இப்போ உங்கள் டீமில் நம்ம ட்ரைனிங் டீமில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நெக்ஸ்ட் லெவலில் அவங்க ஸ்ரத்தா தான் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது, என்கொயரி வருது, அது பார்க்குறது. ட்ரைனிங் டீமில் எல்லாமே ஆடியோ போடுறது, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது எல்லாம் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ மாறிடுச்சு. இப்போ அந்த லெவலில் வேற ஒருத்தவங்க வராங்க. அந்த 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 சிச்சுவேஷன் அந்த அந்த இடத்துக்கு இன்னொருத்தவங்க வர்றாங்க. அப்போ அந்த மாற்றங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க அங்கே மாறிடுவாங்க, இன்னொருத்தவங்க வருவாங்க. ஸோ எந்த இடத்துக்கு நம்ம ஆகணுமோ அந்த இடத்துல இப்போவுமே நம்ம வந்து அந்த வேலையில் இப்போவுமே செய்ய ஆரம்பிக்கணும். ஒரு ட்ரெயினர் ஆகுனா ட்ரெயினராக இப்போவுமே வேலை பார்க்கணும். எம்எம்ஜி குரூப், நம்மளோட மாஸ்டர் மைண்ட் குரூப்ஸ், அப்ஜெக்ஷன் ஹண்டிங் படிக்கிற எல்லாரும் ஒரு குரூப்பில் இருப்பாங்க. அந்த குரூப்பில் எல்லோரும் இருப்பாங்க. பட் ஒரு குறிப்பிட்டவர் இறங்கி அடித்து நான் அந்த வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்டவர் ரொம்ப கவனமாக பார்த்து விடுவாங்க. குறிப்பிட்டவர் அனௌன்ஸ்மெண்ட் டக்குன்னு அனௌன்ஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து லீடர்ஷிப் சேர்த்து ஒருத்தவங்க பண்ணுவாங்க. அவங்க லீடர் ஆகிறதுக்கு முன்னகூட்டி லீடர் ஆகிட்டாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் ட்ரெயின் த ட்ரெயினர் ஏன் ப்ரோக்ராம் வைக்க மாட்டீங்க அப்படின்னா, ட்ரெயின் த ட்ரெயினர் வந்து துட்டு கொடுத்தனா ட்ரெயின் த ட்ரெயினர் ஆக முடியாது. அவர் உள்ள ரத்தம் சதை செல்ஸ் எல்லாத்துலேயும் அந்த ட்ரெயின் த ட்ரெயினர் இருக்கணும். வாத்தியார் கூட ஆயிடலாம், நீங்கள் படித்ததை சொல்லிக் கொடுக்கணும் அவ்வளோதான். எனக்கு தெரியாது, வாத்தியார் கோவப்படாதீங்க. ஆனால் ட்ரெயினர் நீங்கள் என்ன சொல்லுங்களா செய்யணும். ட்ரெயினர் வந்து அதை வாழணும். ஸோ என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்களோ அதை முதலே ஆயிருங்க. ஆன மாதிரி நடிங்க, ஆன மாதிரி நினைங்க. நீங்கள் அந்த அந்த ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னு நினைங்க. அதுக்குள்ளே எல்லாம் படிங்க, அதே மாதிரி ஆயிருங்க. இப்போவுமே இருங்க, அது பின்னாடி வரும். மற்றவங்க உங்களை ரெக்கக்னைஸ் கொடுக்குறது அப்புறம் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு இப்போவுமே நீங்கள் அதை ஆயிரணும். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னையெல்லாம் கேலி கிண்டல் எல்லாரும் பண்ணும்போது சொல்லுவேன், நான் என்ன ஆகும்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்லாம் ஸ்பீச் கொடுக்கும்போது அவ்வளோ கூட்டங்கள் பார்க்கும்போது இவனை பக்கத்து இவ்வளோ கூட்டமாடா அப்படின்னு அப்போ தான் தெரியும். ஆனால் எனக்கு தெரியும்டா நான் இப்படி ஒரு ஆள் ஆகுவேன் அப்படின்னு. அவங்களுக்கு இப்போ தான் தெரியல. நான் அன்றைக்கே ஆகிட்டேன். அன்றைக்கி என்கிட்ட கேட்குறது கூட்டம் கிடையாது, என் பேச்சை கேட்குறது ஆட்கள் கிடையாது, என்னை குருஜின்னு சொல்கிறதுக்கும் கடவுளேன்னு சொல்கிறதுக்கும் ஆட்கள் கிடையாது. நான் டியூஷன் பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்தேன். பட் எனக்கு தெரியும் நான் இந்த மாதிரி வரும் அப்படின்னு, இங்கே இந்த வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். நான் அன்னைக்கே ஆகிட்டேன். ஒரு உள்ள வராமல் கூட போயிருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் அன்னைக்கே நான் அந்த இந்த மனநிலைக்கு வந்துட்டேன். நான் ஒரு ட்ரெயினர், நான் இப்படி தான் இருக்கணும். டைமிங் கிம்மிங் அதெல்லாம் பங்க்சுவல் பிக் பண்ணுறது, சொல்லிக் கொடுக்குறது, சொல்லிக் கொடுக்குற கால, நான் சொல்லிக் கொடுத்தேன் அவங்க வாழ்க்கையில் வர மாற்றங்கள். அந்த பிளஸ் டூ குழந்தைங்க, டியூஷன் படிக்கிற குழந்தைங்க, அவங்ககிட்ட தான் ஆரம்பிச்சது. அது போய் 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 கார்ப்பரேட்டு, இன்றைக்கி மும்பையில் பாதி ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க என் ஸ்டூடெண்டா அப்படின்னு சொல்ல முடியும். என்ன தெரியாதவங்க இருக்க முடியும்னு சொல்ல முடியும். நான் என்ன தான் ஆகணுமோ நான் அப்போவுமே ஆகிட்டேன். பிஸ்னஸ் ஏன் கூட மாடுக்கு, என்னால் ஏன் இம்ப்ரூவ் பண்ண முடியல, இன்னொரு மேட்டருக்குள்ளே போவோம். நெட் மார்க்கெட்டிங்கில் செலவங்க வெறும் ரீட்டிங்கில் நின்றுவாங்க. ரீட்டிங்லாம் வெறும் டவுன்லைன் போடுறதுல மட்டும் நின்றுவாங்க. நான் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் அல்லது ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ரெண்டுமே சொல்கிறேன், வெறும் ரீட்டெயிலிங் பண்ணதுலேயே இருப்பாங்க அல்லது வெறும் டவுன்லைன் போட்டதுலேயே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம டவுன்லைன்ஸ் நல்லா பண்ணுறாங்களா, அவங்கள மேனேஜ் பண்ண முடியுதா, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கா, அதுதான் முக்கியம். ஸோ ஒரு ஒரு பேசிக் லெவலில் ஏபிசிடி என்ன லெவலோ, நீங்கள் ஃபஸ்ட் லெவல் அட்டன் பண்ணதுக்கு நீங்கள் என்ன குவாலிட்டிஸ் தேவையோ, செகண்ட் லெவலுக்கு அந்த குவாலிட்டிஸில் வேறு குவாலிட்டிஸ் வேணும். இதே குவாலிட்டிஸில் தான் இதே லெவலில் தான் இருப்பீங்க. ஸோ அந்த குவாலிட்டிஸ் என்ன, அது எங்கே படிக்கணும், அது எங்கே தெரியணும், அது உங்கள் லீடர்ஸ்ட்டை படிங்க. அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்க எப்படிலாம் அந்த லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, சொல்லிக் கொடுக்க டைம்லலாம் யார் சொல்லிக் கொடுக்க அவங்ககிட்ட படிங்க. ஒரு பெரிய செக்கு வேணும் அப்படின்னா வெறும் ரீட்டைல் மட்டும் போனாங்க, குறிப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் டீமை டெவலப் பண்ணும். டீமெல்லாம் போடும்போது உங்கள் செக்கு பெருசாகிட்டே போகும். ஏன்னா நீங்கள் ரீட்டைலிங் மட்டும் பண்ணலை, உங்களோட பெரிய டீமை உருவாக்குறீங்க. அந்த டீம் ஒன்று ஒன்று உருவாக்கும் போது அது வேறு லெவலில் போகும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லெவலில் உங்களோட ட்ரைனிங் தேவைப்படும். நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது சொல்லுங்க சார் மொத்தமாக இவ்வளோ ஃபீஸு, சரி அப்போ எவ்வளோ கட்டணும், முதல்ல இவ்வளோ கட்டி முதல்ல ஒன்று ஒன்றா பேசிக் படிக்க,
1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு இப்போ படித்த படிப்பில் 1.5 லட்சம் சம்பாதிக்க முடியாது. தப்பித்தவரி நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க அது ஒரு பக்கம். பட் இப்போ இது படித்தாச்சு, அப்புறம் இன்விடேஷன்ஸ் இருக்கும், அப்புறம் லீடர்ஷிப் ட்ரைனிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் டீம் டெவலப் பண்ணி அந்த லெவலில் வந்துட்டால் அப்புறம் லீடர்ஷிப் ட்ரைனிங்ஸ் இருக்கும். சரி, அதெல்லாம் வரல அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக, ஏன்னா இதெல்லாம் படித்து இதெல்லாம் திறமையானதுக்கப்புறம் தான் அந்த 2 லட்சம் கன்ஃபார்மாக சம்பாதிக்க முடியும். இப்போ இதில் கூட சான்ஸ் அடித்து சம்பாதிக்க இருக்காங்க, பட் அந்த குவாலிட்டிஸ் வராது. இவன் இவன்டா இவெல்லாம் இவெல்லாம் லீடுறான், காரியம் மூஞ்சி எழுதி இப்படி போகணும் அப்படின்னு அந்த மாதிரி இருப்பாங்க. சில வந்து சும்மா பொய்யானோம், லீடரும் அப்படி தான் இருக்கணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அப்படி பண்ணணும். நிறைய பேர், நிறைய லீடர்ஸ் என்கிட்ட க்ளோஸாக பேசும்போது சொல்லியிருக்கேன், சார் இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா, இப்படிலாம் இருக்கணுமா அப்படின்னு. அப்போ அந்த குவாலிட்டிஸ் நீங்கள் அங்கே வளர்த்துக்கணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டெப்பு அப்படின்னு பாருங்கள், இந்த டெக்னிக்ஸை வளர்த்துக்காங்க. அந்த நெக்ஸ்ட் லெவலு நம்ம என்ன ஸ்டெப்ஸில் இருக்கோம், அடுத்து என்ன ஸ்டெப்ஸ் போகணும், அடுத்து என்ன குவாலிட்டிஸ் எப்படணும், லீடர்ஷிப் ட்ரைனிங்ஸ் எப்படி எப்படணும். இப்போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய டீமு, அவ்வளோ பேரும் நம்ம சொல்லி பேச்சு கேட்கணும், நம்ம சொன்னால் கேட்குறாங்க, திடீர்னு கோபப்பட்டா பேசினாலும் சரி, பணம் இல்லை, சம்பளம் இல்லை, ரொம்ப கஷ்டம், என்ன சொன்னாலும் சரி உங்கள் கூட இருப்பாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியணும், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தெரியணும், அந்த உறவுகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது தெரியணும். நல்ல உறவுகளாகி நல்லவர் செஞ்சு, தப்பானவர் உங்களை நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிடும் அது ஒரு பக்கம். ஸோ அது எப்படி படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை கண்டக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்காங்க. நிறைய பேருக்கு என்ன தெரியுன்னே தெரியாது, என்ன தெரியாதுன்னு தெரியாது, அப்போ சிக்கல். என்றைக்கு இந்த விஷயத்தில் தெரிய ஆரம்பிச்சிட்டேன், நான் சொல்கிற விஷயம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் எங்கெங்கே எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள், அது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். எந்தெந்த லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு அந்தந்த குவாலிட்டிஸ் தேவை, அதுதான் உங்களுக்கு பெரிய செக்கை கொண்டு வரும், அதுதான் உங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் கொண்டு வரும், ஒரு பெரிய லைஃபை கொண்டு வரும், அடுத்த லெவலுக்கு போகும். இல்லாட்டா நம்ம கூட சேர்ந்தாலும் போச்சு.